ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன் கிரக நிலவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு கிரகம் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி அந்த ராசியில் இருக்கிற கிரகங்கள் பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி மற்றும் மற்ற கிரகங்கள்லாம் வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஹீலியோசென்ட்ரிக்னா நடுவில் சூரியன் இருக்கு, மற்ற கிரகங்கள் சுத்துறதுன்ட்டு. ஆனால் ஜோதிஷம் பிரகாரம் இட் இஸ் ஜியோசென்ட்ரிக் தியரி. ஏன் ஜியோசென்ட்ரிக்னா, எனக்கு அந்த கிரகங்கள் என்ன பண்ண போகிறது, என்ன பலன்களை கொடுக்க போகிறது, இன் பர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறதுனால இந்த கிரக நிலவரம் தெரிய வேண்டும். மேஷத்தில் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன், துலாம் ராசியில் கேது, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன் குரு. இதில் சுக்கிரன் மீன ராசியில் உச்சபலத்தோடு இருக்கிறவர் இந்த மாதம், அதாவது வைகாசி மாதத்தில், தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 3ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷில் 17ஆம் தேதி, மே 17ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுறாரு, உச்ச பலத்தை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மே 23ஆம் தேதி தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 9ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருக்காரு. அவர் கும்பராசியை விட்டு வெளியில் வந்து மீன ராசிக்கு வராரு, அங்கே ஏற்கனவே இருக்கிற குரு பகவானோட இணைகிறாரு. இந்த குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மீன ராசியில். இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை தரப்போகிறது, மற்ற கிரகங்கள் என்ன பலாபலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தமிழ் மாத ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம். சுபக்ருது வருடம் வைகாசி மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்கள் ராசிக்கு இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த கடகராசி நண்பர்களுக்கு, இந்த வைகாசி மாதத்தில், சுபக்ருது வருடம் வைகாசி மாதம், மே 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் உண்டான நாட்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின் விஷயம் உங்களுக்கு யார் சாதகமாக இருக்காருன்னா, பாக்யஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் சாதகமாக இருக்கார். அங்கே சுக்கிரன் இருக்கார் இந்த மாதம், வைகாசி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும், மே 23ஆம் தேதி வரைக்கும். அங்கே இருக்கிற சுக்கிரன், 9ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் லாபத்தை கொடுத்து, தன வரவை ஏற்படுத்தி, சந்தான பிராப்தத்தை ஏற்படுத்தி, வாழ்க்கை துணையை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, எல்லா நல்ல விஷயத்தையும் கொடுக்கின்ற சுக்கிரனும் குருவும் சேர்ந்து 23ஆம் தேதி, மே 23, வைகாசி மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறாரு, மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார், தசமஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார், அங்கு இருக்கின்ற ராகுவோடு சேர்றாரு. தசமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்தா சனியுடைய பார்வையில் இல்லாமல் இருந்தா சிக்கல்கள் ஏற்படும். ஆனால் இப்போ சனியுடைய பார்வையில் இருக்காரு. சனி பார்வையில் சுக்கிரன் வர்றதுனால சுக்கிரன் கெடுபலன்களை தருவார். ஏற்கனவே தசமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்தா கெடுபலனை தான் தருவார். அந்த சுக்கிரனுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால இந்த கெட்டவன் கெட்டு விடுவான். அதனால கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம். அதனால உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் காத்து கொண்டிருக்கின்றது கடகராசி நண்பர்களுக்கு. ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டால், லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் தசமஸ்தானத்துல வந்து சனி பார்வையில வந்து கெட்டு போறாரு. லாபஸ்தானம் அப்படிங்கிறது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும், கடகராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம்ங்கிறது வந்து ரிஷபராசி. அந்த ரிஷபராசி அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு மாரகத்தை தருவார். மாரகம் அப்படின்னு கேட்டால் இறப்புக்கு ஈக்குவலண்டான பண்ணன், அண்டவா என்னை என் உயிரை எடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த லெவலுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு. இதில் 10ஆவதுக்கு 8ஆம் இடத்துல சனியும் வேற, அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. அஷ்டம சனி மட்டுமல்லாமல் தசமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்து அந்த சுக்கிரனுக்கு சனி பார்வை வர்றது பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், மறைமுக ஆசீர்வாதமாக உங்களுக்கு அப்படியே ஒரு தலைகீழாக
பாசிட்டிவான பலன்களை தரக்கூடிய வகையில இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, சுக்கிரன் கெட்டவரா இருக்கிறவரு நல்லவரா மாறுறாரு. அந்த கெட்டவரா இருக்கிறவரு நல்லவரா மாறுறதுனால உங்களுக்கு யோகங்கள் ஏற்படும், குறிப்பா சுகங்கள் அதிகரிக்கும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும், குடும்ப தலைவிகளுக்கு உடம்புல ரோகம் இருந்ததுன்னா அந்த ரோகத்துக்கு மருத்துவத்தால் விலக்கு ஏற்படும். இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கின்ற மாதமாக இந்த வைகாசி மாதம் கடகராசிக்கு இருக்க போகிறது. சார், கடகராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்காரே, குடும்பஸ்தான அதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது எங்களுக்கு குடும்பத்தினால லாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் குடும்பத்துக்கு எங்களால் லாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த ராசியில பிறந்த அனைவருக்கும் குடும்பத்தால் லாபம் இருக்கும், உங்களால் குடும்பத்துக்கு லாபம் இருக்கும். இதன் காரணமாக குடும்பத்தில் பிரிவினை வந்தாலும் கூட, ஏழரை அஷ்டம சனியினால குடும்பத்தில் பிரிவினை வந்தாலும் கூட உங்களை யாரும் ஒதுக்க மாட்டாங்க, யாரும் எதிரியா பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் மாதமாக இருக்கு. உங்க ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எப்பேற்பட்ட சங்கடத்தையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த ராசியில பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், ஐந்தாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கு, சனி பார்வை இருக்கு, சூரியன் புதனின் புதாதித்ய யோகத்தின் பார்வையும் இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் குருவோட சேருகின்ற காரணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் மட்டுமல்லாமல் வெற்றியும் கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் என்ன, சீட்டு கிடைக்கணும், காலேஜில் சீட்டு கிடைக்கணும். அந்த சீட்டு கிடைச்சாலும் எதிர்பார்க்குற காலேஜில் கிடைக்கணும், அந்த எதிர்பார்க்குற காலேஜ் கிடைச்சாலும் அந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும். மெடிக்கல் சீட்டுக்கு நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அஷ்டம சனி இருந்தால் கூட குரு பார்வை சாதகமாக இருக்குது. அஷ்டம சனி பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ராசிநாதன் சந்திரனுக்கு சனி மிகுந்த நண்பன், தன்னுடைய நண்பனுடைய குழந்தைகளுக்கு எந்த கெடுபலன்களையும் தரமாட்டாரு. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம், இருந்தாலும் ஜாகிரதையா இருந்துக்கோங்க. அஷ்டம சனிங்கிறது வந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தன குடும்ப வாக்குஸ்தானம், பண வருவில் வரவில் சற்று தொய்வு ஏற்படும். ஆனால் வார்த்தைகள்ல கவனமா இருங்க. ஒவ்வொரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை பேசினா என்ன ரியாக்ஷன் வருங்கிறத யோசிங்க. அப்படி ரியாக்ஷன் தெரியாம புரியாம யோசிக்காம பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, உங்களுடைய பாக்யஸ்தானத்துல குருவோட சேர்ந்த செவ்வாய் இந்த மாசம் மூணாம் தேதியிலேருந்து, வைகாசி மூணுலேருந்து செவ்வாய் சேரப்போறாரு குருவோட வீட்டில் போய் சேரப்போறாரு. சுக்கிரன் செவ்வாயோட வீட்டில் போய் சேரப்போறாரு. இந்த இரண்டு கிரகங்களும், சுக்கிரனும் சரி செவ்வாயும் சரி, உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குமே தவிர கெடுபலன்களை தராது. அதனால உங்களுக்கு தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படும், தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தந்தையால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மீண்டும் தந்தையின் மூலமாக அது உங்க கைக்கு வரத்துக்கு உண்டான யோகத்தை பெறுகிறீர்கள். தந்தையோடு சேர்ந்து பிசினஸ் பண்றவங்க, சொந்தமா தொழில் பண்றவங்க, அப்பாவோடு சேர்ந்து தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டம். தந்தையின் அறிவுறுத்தல் படி நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு பண வரவு ஏற்படும், உங்களுக்கு சமூகத்துல மரியாதையும் மதிப்பும் ஏற்படும். இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்களுடைய பாக்யஸ்தானம்ங்கிறது வந்து தசமஸ்தானத்துக்கு விரயஸ்தானம், தசமஸ்தானம் தொழில் ஸ்தானம். அந்த தசமஸ்தானத்துக்கு விரயஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால அந்த தசமஸ்தான அதிபதியும் அங்க விரயஸ்தானத்துல இருக்க ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலுக்காக முதலீடுகள் செய்வதற்கு தந்தையின் உதவி தேவைப்படும். அவர்கிட்ட நிதானமா பேசுங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இரண்டாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள்ல யோசிச்சு பேசினீங்கன்னா பெருசா கெடுபலன்களுக்கு கிடையாது, இல்லாட்டி அவருடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் முழுவதுமே. இந்த ராசியில பிறந்த குழந்தைகள், கடக ராசியில பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து செவ்வாயுடைய வீடு, அந்த செவ்வாய் குருவோட சேர்றாரு. படிப்புல ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் முன்னேற்றத்தையும் காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள்,
திருமண வயதில் உள்ளவர்கள், ஏற்கனவே திருமணமாகி வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்தவர்கள், இப்ப பிரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன், இந்த மாதிரி இருக்கிறவங்க, டைவர்ஸ் ஆனவங்க, கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்குண்டான யோகம் இருந்தாலும், திருமணம் கைகூடுவதற்குண்டான யோகம் இல்லை. அதற்குண்டான நேரம் இன்னும் வரவில்லை. அஷ்டம சனி நடக்கும் போது அது நடக்காது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்க முயற்சியை நிறுத்திடாதீங்க, நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அதாவது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சுதான். அதனால இப்போதைக்கு திருமணம் விஷயம் சாதகமாக இல்லை. அதே சமயம் வேலை தேடுபவர்களுக்கு யோகமான காலகட்டம். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு யோகம்னு சொன்னேன், வேலை தேடுறவங்களுக்கும் யோகமான காலகட்டம். ஏன் அப்படின்னு கேட்டா, இதுநாள் வரை வேலை கிடைக்காமல் இருந்தாலும் இப்பொழுது அலைச்சல் ஏற்பட்டு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, உங்க ராசிக்கு தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை உங்களை ஓட ஓட விடணும். நீங்க உக்காந்தீங்கன்னா, கஷ்டப்படாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பண இழப்பு ஏற்படும். நிறைய ஓடினீங்கன்னா பணம் வருதோ இல்லையோ செலவாயிட்டே இருக்கும். அதனால பண முடை ஏற்படும். இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை. இரண்டாம் இடம்ங்கிறது வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம், பண வரவு ஸ்தானம். பண வரவில் தடை ஏற்படுத்துவாரு, இல்ல பணம் வந்ததுன்னா செலவை நிறைய கொடுப்பாரு. இந்த செலவை பண்றதுனால, அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, உங்க ராசிக்கு குரு பார்வை, விரயஸ்தானாதிபதியான புதன் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றலும், அறிவு செலவுகள் ஏற்படும்னு சொன்ன, அதே மாதிரி உங்களுக்கு விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக இந்த மாதத்தில் சனியின் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அது செலவுகளாக ஆகுமே தவிர விரயங்கள், வீண் விரயங்கள் ஆகாது என்பதை சொல்கின்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு. சொந்த தொழில் பண்றவங்களுக்கு சற்று சிக்கல்கள் ஏற்படும். ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதியான சனி தான் எட்டாம் இடத்துக்கு அதிபதி. அவரு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்க கிட்ட ஒர்க் பண்றவங்களே, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களே சில சங்கடங்களை ஏற்படுத்துவார்கள். போட்டி பொறாமையினால் உங்களிடம் பாகுபாடு காண்பிப்பார்கள். உங்க சொந்த தொழில் தானே, அவங்க என்ன போட்டி அப்படின்பாங்க. உங்க வயசுல இருக்கிறவங்களே உங்களுக்கு போட்டியா மனவன். நானும் அதே வயசு தான், அவரும் அதே வயசு தான், அவர் மட்டும் சொந்தமா தொழில் வச்சிருக்காரு, என்னால பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு மன வேற்றுமை வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில பிறந்தவங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இழுபறி நிலைமை இருக்கும். பண வரவும் இருக்கும், செலவும் ஜாஸ்தி இருக்கு. செலவு மட்டும் இல்லை, அதே சமயம் உங்கள் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான செலவுகள், குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரம் பண பற்றாக்குறை ஏற்படும். கடன் அதிகரிக்கின்ற சூழ்நிலை இருக்கு. அதனால பண தேவைகளை குறைத்து செலவு செய்வதற்குண்டான முயற்சிகள் எடுத்தால் நன்மையை பெறலாம். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, கடகராசி நண்பர்கள் நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ருண விமோச்சன ஸ்தோத்திரம். ருண விமோச்சன ஸ்தோத்திரம்னா, ருணம் அப்படிங்கிறது வந்து கடன், கடனை விமோச்சனம் பண்ற ஸ்தோத்திரம். அதை வந்து நெட்டில் சர்ச் பண்ணுங்க, நிறைய இடத்துல கிடைக்கிறது. அந்த நெட்டில் கிடைக்கிற அந்த ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை தினமும் காலையில மூணு தடவை சொல்லுங்க. மூணு தடவை சொல்லும் போது இது யாருக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நரசிம்மருக்கு, யோக நரசிம்மருக்கு, இல்லாட்டி லக்ஷ்மி நரசிம்மருக்கு. உக்ர நரசிம்மருக்கு சொல்லக்கூடாது. உக்ர நரசிம்மர்னா கையில அவருடைய உள்ளங்கையில வந்து ரத்தம் இருக்கும். அதாவது ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணிட்டு உக்காந்து இருக்கிறவர் பேர் வந்து உக்ர நரசிம்மர். அம்பாள் மகாலட்சுமி தாயாரை தன்னுடைய மார்பில் தரித்து கொண்டு இருப்பவருக்கு லக்ஷ்மி நரசிம்மர்னு பேரு. யோக நித்திரையில உக்காந்து இருக்கிறவர் பேரு யோக நரசிம்மர் பேரு. இதுல யோக நரசிம்மரையோ லக்ஷ்மி நரசிம்மரையோ நீங்கள் தியானித்து அவருக்கு பானகமோ அல்லது தண்ணியில சர்க்கரையை போட்டு வச்சு பானகத்திற்கு ஈக்குவலான்டான விஷயத்தை வச்சு அவருக்கு நிவேதனம் பண்ணி இந்த ருண விமோச்சன மந்திரத்தை தினமும், ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணி வர, இந்த மாதம் முழுவதும் கடன் ஏற்படாமல் இருப்பதற்கோ அல்லது கடன் குறைவாக ஏற்படுவதற்கோ அந்த மகாலட்சுமியின் கணவனான
லக்ஷ்மி நரசிம்மர் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும், கஷ்டங்களை போக்குவதற்கு அவர் துணையாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை உங்களின் சார்பாக அவரின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.